சவுத் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் சீசன் தொடங்கிடுச்சு, கிரிக்கெட் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம வீட்டில் இருக்க பசங்க, கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கிற பசங்க, நாமளும் இதே மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணுமே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு துடிப்பாங்க. நம்ம வீட்டு பசங்க மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே நல்ல டேலண்டான சில கிளப்களில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கவங்க கூட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி இளைஞர்களுக்காக ஒரு புது முயற்சியை முன்னாள் கிரிக்கெட் வீரரான எஸ் பத்ரிநாத் எடுத்திருக்கார். அவர் தன்னுடைய கிரிக் வெஞ்சர்ஸ் அப்படின்ற நிறுவனம் மூலமாக ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட் அப்படின்னு ஒரு நடத்துகிறார். இதன் மூலமாக ஆன்லைன்லேயே நீங்கள் விளையாடுற போலிங்கோ இல்லை பேட்டிங்கோ, நீங்கள் விளையாடுற கிரிக்கெட்டை பதிவேற்றினீங்கனாக்கா அதிலிருந்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மேலும் மெருகூட்டவும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகவும் நம்முடைய பத்ரிநாத் உதவி செய்ய போகிறார். அவர் அப்படி என்ன தான் செய்ய போகிறாருன்னு அவர் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலை வணக்கம். முதல்ல எல்லோருக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த ஒரு நாள், இன்னைக்கு இந்த ஒரு ஆன்லைன் கிரிக்கெட் டேலண்ட் ஹண்ட்க்கு வந்து வரவேற்பு தெரிச்சு வந்ததுக்கு மிகவும் நன்றி முதல்ல தமிழ்நாடு மீடியா எல்லாருக்குமே. ஸோ இது ஒரு ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு லான்ச் பண்ணுறது. நான் எஸ் பத்ரிநாத், த்ரூ மை கம்பெனி கிரிக்கெட் வெஞ்சர்ஸ் மூலமாக இந்த ஒரு லான்ச் பண்ணலான் இருக்கோம் இந்த ஆன்லைன் கிரிக்கெட் ஹண்ட்டை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த சில வருஷமாக டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கோச்சாக இருக்கேன். ஸோ அந்த ஒரு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கோச்சாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ்நாடுவோட கிரிக்கெட்டர்ஸை பற்றி எனக்கு நிறையாவே தெரிய வந்தது. அதாவது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுல இருக்கிற ஒரு டீரியர்ஸில் எவ்வளோ டேலண்ட் இருக்காங்க, அவங்களோட கதைகள்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஓகே நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிற என்னோட ஒரு விஷன் என் கூட கொஞ்ச நேரம் இருந்தது. அந்த ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு பண்ணோங்கிற விஷனில் தான் ஒரு முயற்சி தான் இது, ஒரு ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட். இது ஒரு ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட் சொல்லும்போது என்ன ஒரு விஷயம்னா, யங்ஸ்டர்ஸ், கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களோட ஃபோனில் அவங்க விளாடுற ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் இருக்கும். எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ஐக்கான் லிங்க் மூலமாக இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோவை நான் மற்றும் எங்கள் டீம் பார்த்து அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இது நல்ல வீடியோ அப்படின்னு, யாரெல்லாம் டேலண்டடாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து கிரிக்கெட்டில் திறமை இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபைன் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், கிரிக்கெட் எக்யூப்மெண்ட், 3-dimensional அப்ரோச், ஃபிட்னஸ், மென்டல் ட்ரெயினரோட செஷன்ஸ், இந்த மாதிரி பல கோணங்களில் ஒரு 3-dimensional இந்த கிரிக்கெட்டரை உருவாக்கி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வர பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நோக்கம். ஏன்னா அவங்களோட ஒரு ஃபேமிலி பேக்கிங் இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கிங் இல்லாத பசங்களுக்கு அவங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு விஷன் இது மூலமாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோ இப்போ நாங்கள் காமிச்சிடுறோம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. கிரிக்கெட் வெஞ்சர்ஸ் வெப்சைட் போனீங்கன்னா இதான் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானில் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட ஒரு மொபைல் நம்பர் இல்லை ஒரு இதை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கேருந்து இதில் ஒரு டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஜென்ரல் ஒரு இமெயில் மாதிரி தான் ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ரெஜிஸ்டர்ட். ஒரு பேசிக் டீட்டெயில்ஸோட நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா லாகின் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜுக்கு வரும். இந்த ஒரு பேஜ்லேருந்து நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அப்லோட் வீடியோ பக்கம் போனீங்கன்னா பேட்டிங் இல்லை ஒரு போலிங் அங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணிங்கன்னா பேட்டிங் அப்லோட் பண்ணலாம், இல்லை அந்த ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோஸை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுக்கணும். அவ்வளோதான், உங்கள் வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிய முறையில் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறதுக்காக நாங்கள் பல வாட்டி இதை வந்து டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எளிய முறையில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பேசிக் நீங்கள் ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோவை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்லோட் பண்ணிட்டேன்னா வந்து சேர்ந்துடும், எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த வீடியோ.
ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு 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 எங்களோட ஒரு ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, எங்களை வந்து நம்பி வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லிங்க் அமைச்சு அப்லோட் பண்ணி சில வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோஸோட சாம்பிள்ஸ் இது காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே நீங்கள் பார்க்கலாம். பசங்க ஆல்ரெடி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறவங்க ஆல்ரெடி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோஸை நான் மற்றும் எங்கள் டீம் நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணி இதை வந்து செக்ரிகேட் பண்ணுறதா இருக்கும் இந்த வீடியோஸை. அதாவது நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட விஷயம் என்ன, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரூம் பண்ணலாம். கம்ப்ளீட்லி அண்டர் பத்திரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி இது பண்ணுறதா என்னோட ஒரு விஷன். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது அஃப்கோர்ஸ் ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் விஷயம்னால தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் இது நடக்குது. அவங்களோட ஒரு சப்போர்ட் டெஃபினட்டாக எங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒரு விஷயம் விஷன். ரியலிஸ்டிக்காக என்னோட ஒரு நோக்கம் என்னென்னா டெஃபினட்டாக ஒரு ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மேபி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேர டிஎன்பிஎல் விளாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஒரு பெரும்பாடு. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க டிஎன்பிஎல் மூலமாக ஒரு எக்கச்சக்க இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் நமக்கு நிறையா வந்திருக்கு. இது மட்டும் கிரிக்கெட்டர்ஸ் எவ்வளவோ பேர் டிஎன்பிஎல் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் விளாடி அதுக்கப்புறமா ஐபிஎல் விளாடி இந்தியாவெலாம் விளையாடிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே 2-3 வருஷத்தில் டக்கு டக்குன்னு மேலே போயிருக்காங்க, கண்ட்ரி மட்டும் போயிருக்காங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரியேட் பண்ணுறது, ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட ஒரு விஷன், என்னோட ஒரு நோக்கம் இது மூலமா. இதை தவிர இன்னும் ஏர்லி டோ ஏர்லி 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 தான் இப்போ, பட் இருந்தாலும் பல பல பெரிய டீம்கள் ஈவன் ஐபிஎல் டீம்ஸோட கூட மேபி டைப் பண்றதுக்கான வாய்ப்பு ஃபியூச்சர்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் மூலமா அப்படின்னு சொல்றதுல நான் பெருமைப்பட விரும்புகிறேன்.